ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே செகண்ட். எஸ், ஓகே. சோ இன்றும் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒரு வார்த்தை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் கிருபையாக, எத்தனை வருஷம் ஆச்சு வெட்டிங் ஆகி? 2009. ஓகே. ஸோ 14 ஆண்டுகள் திருமண நாட்களை கழிக்குவது இதுதான் கடைசி நாள். நாளைக்கு எங்களுடைய திருமண நாள். ஸோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த அன்பு மனைவிக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ப்ரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைய பேர் இப்போ தான் லைவில் வந்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இன்னைக்கு நிறைய மினிஸ்ட்ரி இருந்ததுனால டக்குனு வர முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ப்ரைஸ் எல்லாம், ப்ரைஸ் எல்லாம், ப்ரைஸ் எல்லாம். எங்கள் சவுண்டு கிளியர்னா கிளியர் நீ போடுங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி பாஸ்டர். தேங்க்யூ கிப்சன் பிரதர். ப்ரைஸ் எல்லாம், ப்ரைஸ் எல்லாம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, ஒரு வார்த்தையை கூட உங்களோட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த காலையிலிருந்து ரிஜெக்ஷன், உடைக்கப்படுதலை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அநேக நேரத்தில் நம்ம உடைஞ்சி போயிடுறோம், அநேக நேரத்தில் தள்ளப்பட்டு விடுகிறோம். இவெல்லாம் லாக்கி கிடையாது, ஐயோ இவங்களாம் ஒன்றும் இல்லை அப்படி. நம்ம சில நேரத்தில் நாமளே நம்முடைய சரீர பலவீனங்களை வச்சு, அல்லது நம்ம திறமையின்மையை வைத்து, நான்லாம் வேஸ்ட்டுங்க, ஒன்றுக்கும் லாய்க்கில்ல அப்படின்ற மாதிரி இடாமலே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுறோம். நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். சொல்றது கரெக்ட் பாஸ்டர். நிறைய ரீசன்ஸ் இருக்கு அதுக்கு. ஒன்று, நம்மளால முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா உடஞ்சிருவோம். ரெண்டாவது, நம்ம யார் கூடயாவது நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாலும் உடஞ்சிருவோம். எஸ் கரெக்ட். ஹல்லேலூயா. நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்போ எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு பேசினார், அந்த நொறுங்குண்டு உடஞ்சி போயிருக்கிறவர்கள் அவருடைய காரியங்கள்ல இன்னைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க உடைக்கப்பட்டிருக்கீங்களா, நொறுக்கப்பட்டிருக்கீங்களா, வார்த்தைகளால உங்களை மக்கள் உடைக்கிறார்களா, அல்லது உங்க சூழ்நிலை உங்களை உடைக்கிறதா? தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் விஷன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். ஆமென். அருணா ஆண்டனி அவர்கள், தேங்க்யூ, தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாலயமு அவர்கள், பிரைஸ் தி லார்ட். மாலா எஸ்தர் அவர்கள், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபம். ஆமென். ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிடுங்க, எப்பெல்லாம் நம்ம உடைக்கப்படுகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுறோமோ, வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சமீபமா, ஆண்டவர் அங்க சமீபமா இருக்கிறார். அந்த நேரத்துல அவருடைய சமூகம் ரொம்ப ரொம்ப நமக்கு அருகாமையில் இருக்கிறது. என்ன சூழ்நிலை இன்னைக்கு உடைச்சிருக்கதோ தெரியல, இந்த வார்த்தை யாருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எந்த நிலைமையில நீங்க உடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இப்ப சமீபமா இருக்கிறார். ஹலலூயா, ஹலலூயா. நம்ம என்ன, அநேக நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை நாம் உணர்ந்து கொள்வதில்ல, அவர் சமீபமா இருந்தா என்னங்க எனக்கு ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, அவர் சமீபமா இருந்தா நம்ம நிலைமை மாறிடும். அவரை நம்ம உணர ஆரம்பித்தோம், நம்ம வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் கடந்து வந்து விட்டதுன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். கண்டிப்பா. எப்போ இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாக மாறுகிறதோ, அது உணவாக உண்மையாக மாறுகிறதோ, அன்னைக்கு நம்ம கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க ஆரம்பிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். நான் நிறைய தடவை உடைக்கப்பட்டிருக்கிறேன், நிறைய தடவை உடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு தடவை உடைக்கப்படும் பொழுதும் கர்த்தர் இறங்கி வருவார் பாருங்க, அவர் தேற்றுவார் பாருங்க. ஓ, அவருடைய பிரசன்னம் அப்படியே அளவில்லாம பயங்கரமா இருக்கும்.
அவர் சமீபமா இருந்தா, இப்படி உடைக்கப்படுகிறவர்களுக்கு சமீபமா இருந்தா என்ன காரியம்? டுடே வேர்ட் மீ தேங்க் யூ பிரைஸ் தி லார்ட் வண்டர்ஃபுல் ஹல்லேலூயா. எனக்கு பேசின மாதிரி இருக்கு. பிரைஸ் தி லார்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சமீபமா இருந்தா அவர் நொறுக்கப்படுகிறவர்களுக்கு என்ன காரியத்தை செய்ய போகிறார்? இன்னைக்கு என்ன காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார்? அதே அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் தியானிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 17 வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க கூப்பிடுகிற ஜெபங்கள் நீங்க கூப்பிட்டா கர்த்தர் கேட்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இனி கேட்காத நிலைமை கிடையாது. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் கேட்பார். ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும், அவர் கேட்க போகிறார். ஏசப்பா நான் என்னமான்னு சொல்ல கேட்க போகிறார். என்ன காரியத்தை குறித்து நீங்க கேட்டாலும் கர்த்தர் அதுல உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் சமீபமா இருந்தா கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். கேட்டு என்ன பண்றாரு? அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா உபத்திரவங்கள் இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய விடுதலையை பார்க்க போறீங்க. இன்னைக்கு அவருடைய விடுதலை உங்க வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. இதுவரை நீங்க விடுதலைய பார்க்காம இருந்திருக்கலாம், இதுவரை விடுதலைக்காக ஏங்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த ரிஜெக்ஷன் மத்தியில, இந்த புறக்கணிப்பின் மத்தியில நீங்க ஏறெடுக்கிற அந்த ஜெபம், ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அந்த நொறுங்குண்ட நிலம் இருதயம், எஸ், பாரப்படுகிற இருதயம், காயப்பட்ட இருதயம், எப்போதும் சோகத்தையே சுமந்து கொண்டு இருக்கிற இருதயம், ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தான் விடுவிக்கும்படி நம் மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பேரை விடுவிக்கிறவர். எப்போது நம் மத்தியில வந்தாலும் வார்த்தையினாலே வருவார். வந்து அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை விடுவிப்பார். உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எங்களுடைய டீம்ல ஒரு அன்பு மகள் இருக்கிறாங்க. அந்த அன்பு மகள் கிராமத்துல படித்து கொண்டிருக்கும் பொழுது, கிராமத்துல பக்கத்து வீட்டுக்காரர், அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவும், அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, எப்பவும் இந்த அன்பு மகள், அவ டென்த் படிக்கிற மகள், அவளை காயப்படுத்துறது. இவங்க அப்பா அம்மா ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாங்க மிஷினரியா. அவர்களை காயப்படுத்துகிறது எப்பவும் நடந்துட்டு இருக்குமா, எப்பவும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஒரு குறிப்பிட்ட நாள் அவ ஸ்கூல்ல இருந்து சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறார். அவளை பத்தி இல்லாத அவதூற அவர் அங்கிருந்தே போன்ல, அவர் வயல்வெளியில இருக்கிறவர், தன் மனைவிக்கு இங்க போன் பண்ணி இல்லாத அவதூறுகளையெல்லாம் அவளை பத்தி, அந்த அன்பு மகளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அவ சைக்கிள்ல வீட்டுல இறங்குறாளாம். அவங்க வந்து அப்படி பேசுறாங்களா, நீ அப்படின்னு கேரக்டர் தப்பு தப்பா பேசியிருக்கிறாங்க. இந்த மக ரொம்ப உடைக்கப்பட்டு முழங்கால் படிக்கிட்டு ஆண்டருடைய பாதத்துல, அந்த குடிசை வீட்டுல, அவங்களுடைய வீட்டுல ஆண்டர் நோக்கி அழுதுருக்குற, ஆண்டவரே என் தகப்பனும் தாயும் ஊழியம் தான் செய்யறாங்க, எங்ககிட்ட காசு பணம் இல்லை, ஆனா இப்படி நாங்களை ரிஜெக்ட் பண்றாங்களே, இப்படி எங்களை நொறுக்குறாங்களே ஏசப்பா, அப்படி அழுதுருக்குற, வேற எதுவுமே சொல்ல, நீங்க நீதி செய்யுங்க ஏசப்பா, நீங்க நீதி செய்யுங்க. என்னாச்சு தெரியுமா? அந்த மனிதர், வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு இருந்த மனிதர், கிணத்து பக்கத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஒரு மாடு அவரை எட்டி உதச்சு அவர் அந்த கிணத்துல விழுந்து பெரிய ஆபத்து. அப்போ அவங்க மனைவி ஓடி வந்தாங்களாம். உன்னாலதான் என் கணவர், உன்னை நான் திட்டினதுனாலதான், உன்னை நாங்க இப்படி பண்ணதுனாலதான் என் கணவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு பெரிய மனம் திரும்புதல். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் சாதாரண தெய்வம் அல்ல. அநேக நேரத்துல நம்ம நினைக்கிறோம் அவர் எனக்கு பதிலே கொடுக்கல. நீங்க உடைக்கப்பட்டுட்டீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. நீங்க உடைக்கப்பட்டுட்டீங்கன்னா அவரால் தாங்க முடியாது. தாவீது சொல்லுகிறார், அவர் எப்படி இறங்கி வானங்களை தாழ்த்தி இறங்கினார். சங்கீதம் 18 நினைக்கிறேன். ஆண்டவர் எப்படி இறங்கினாராம் பாருங்க. அதுக்கு முன்னாடி மரண கட்டுகள், 4 வசனத்துல, சங்கீதம் 18:4, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. ஐயோ எனக்கு இப்படி ஒரு பலவீனம், சரீரத்துல பலவீனம், மரண கட்டு, மரண பயம். தாவீது சொல்லுகிறார், துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. ஐயோ நான் பயந்து போயிருக்கிறேன். அந்த நேரத்துல நான் கர்த்தரை உடைக்கப்பட்ட நேரத்துல கூப்பிடுகிறேன். 6 வசனத்துல, எனக்கு உண்டான நெருக்கம்,
சில நேரத்துல நமக்கு என்ன இயேசுப்பா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, இந்த பண கஷ்டத்துல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, அந்த நெருக்கத்துல இருந்து அதுல இருந்து ஐயோ நீங்க கதறும் பொழுது, நீங்க கூப்பிடும் பொழுது அவர் ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்டார். அவர் நெருக்கமா இருக்கிற உடைக்கப்படுகிற என்ன நடக்குது அப்பொழுது பூமி, ஏழ வசனம், பூமி அசைந்து அதிர்ந்தது. கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாருங்க, நீங்க உடைக்கப்பட்டீங்கன்னா அநேகருக்கு தெரியல, நீங்க உடைக்கப்பட்டீங்கன்னா என்னன்னா உடைக்கப்பட்ட உடனே நிறைய பேர் சோர்ந்து பின்வாங்கிடுறாங்க. ரிஜெக்ஷன்ல இயேசுவே வேண்டாம் நீ பின்வாங்கி அந்த நேரத்துல நீங்க ஜெபித்து பாருங்க. அதுதான் பிசாசுக்கு வேணும், நம்ம ஆசீர்வதிக்க கூடாதபடி, அதுல இருந்து நம்ம வெளியில வரக்கூடாதபடி அந்த இடத்துல ஒரு துக்கத்தை, ஒரு சோர்வு, ஆண்டவர் மேல ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுவான். எஸ் எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவங்க சொன்னது கரெக்ட், அந்த பிசாசுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சோர்ந்து போன நேரத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு சமீபமா அதிகமாக, இன்னும் அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஹல்லேலூயா வானங்களை தாழ்த்தி இறங்கினாராம். ஒன்பதாம் வசனத்துல எப்படி இறங்குற, வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்கள் காரில் இருந்தது கேர்பின் செட்டைமலை வேகமா ஏறி சென்றார். எனக்கு அன்பானவர்களே, உங்க எல்லா உபத்திரவங்களும் விடுவிக்க அவர் வருகிறார். சங்கீதம் 34 திருப்பிடுவோம். அவர் சமீபமா இருந்தார் அப்படிதான் செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தது அவர் சமீபமா இருந்தா என்ன பண்ணுவாரு அப்படின்னா 21 வசனம், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். உங்களை பகைக்கிறவங்க எல்லார் பேரிலும் பழி வந்துடும். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு 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 ஃபார்ச் என்ன சொல்றது, அது ஒரு பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை பிடிச்சிருக்கிறீங்க, ஆனா உங்களை உடைக்கிறாங்க, உடைக்கிறவங்க எல்லார் பேர்லயும் பழி வரும். எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. நம்ம யாரையும் பழிக்க வேண்டாம், யாரையும் சபிக்க வேண்டாம். கர்த்தர் உங்க பக்கம் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நீதிமானாக்குறவர் உங்க பக்கம் இருக்கிறார். உங்க அலுவலகத்துல உங்களை போட்டு மிதிக்கிறாங்களா, உங்களை உடைக்கிறாங்களா, மேலதிகாரி உங்களை உடைக்கிறாரா, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு அன்பு சகோதரி எங்களோட தொடர்பு கொண்டாங்க, என்னுடைய மனைவியோடு. அவருடைய அலுவலகத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இன்சல்ட். இப்ப இவங்க நினைச்சா அதை கம்ப்ளைண்டா இஷ்யூ பண்ணி அதை வேற மாதிரி பண்ணலாம். அவங்க என் மனைவிட்ட கேட்கும் போது மனைவி சொன்னாங்க, இல்லம்மா கர்த்தர் யுத்தம் பண்ணட்டும், நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க, நீங்க உடைக்கப்பட்டீங்களா பரவாயில்ல, நன்றி சொல்லுங்க. கர்த்தர் அதை எல்லாவற்றையுமே மாற்றி போட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், ஆனா உங்களை பகைக்கிறவர்கள் மேல பழி வரும். அடுத்தது என்ன காரியத்தை ஆண்டவர் செய்கிறார், 22 வசனம், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். கவனிங்க, நீங்க ஒடுக்கப்படுகும் போது கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்க ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், கேரண்டி கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. அநேக நேரத்துல நம்ம ஏன் உடஞ்சு போயிடுறோம், ஐயோ அவ்வளவுதான், இதோட நான் முடிஞ்சு போச்சு, இந்த சரீர பலவீனத்தோட முடிஞ்சு போச்சு, இந்த இந்த கடன் பிரச்சனையோட முடிஞ்சு போச்சு. இல்ல, உங்களை அவர் மீட்டுக் கொள்ளுங்க, கேரண்டி கொடுக்கிறேன், நான் உன்ன மீட்டுக் கொள்ளுகிறேன். நீங்க உடைக்கப்பட்ட நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிற நேரத்துல அவரை கூப்பிடுகிறபடியினால, இந்த நேரத்துல அவர் கூப்பிடுகிறபடியினால அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். மீட்டுக்கிறதுனா என்ன, நமக்கு நிறைய வசனங்களுடைய அர்த்தம் உள்ள புரியுதுல்ல. சில நகையை வச்சிருவாங்க, நகை வச்சு அதை மீட்க முடியாது, அவ்வளவுதான் மூழ்கிறோம் நினைப்பாங்க. ஒருத்தர் வர, நீ கவலைப்படாதம்மா அதை நான் மீட்டு தரேன். ஒரு செல்வந்தர் வந்து சொல்ல, நான் மீட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல, உன் ஆத்மாவை நான் மீட்டுக்கிறேன், உன் வாழ்க்கையை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன், உன் படிப்பை நான் மீட்டுக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. இனி தீங்கு வருவதில்லை. கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் இன்னொரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன் மேல குற்றம் சுமராது. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து குற்றம் சாட்டுறாங்களா, நீதான் காரணம்ன்றாங்களா, உன் மேல குற்றம் சுமராது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். கர்த்தருடைய வல்லமை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு சில சரீர பலவீனத்தோடு இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க,
கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார், கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார், அவர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சரீர எஸ் எல்லா பலவீன காரியங்கள் மாறி தேவ பலன் ஆண்டவரே அப்பா எல்லா குறைகளின் மீது கர்த்தருடைய பலன் இறங்கி வர. ஆமென். கர்த்தருடைய வல்லமை உங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த வேலையில ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு குடும்பத்துல, ஓ ஹல்லேலூயா, தன்னுடைய ஹல்லேலூயா, குடும்பத்துல ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற ஹல்லேலூயா, ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக மதிக்கப்படாம, ஒரு ஹியூமனா கூட மதிக்கப்படாம, ஹியூமிலியேட் பண்ணப்பட்டு இருக்கிற ஹல்லேலூயா, வேலை ஸ்தலத்துல ஒடுக்கப்பட்டு இருக்கிற ஹல்லேலூயா, ஆண்டவரே எந்த சூழ்நிலையாவது வியாதினால கடனால ஒடுக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இப்பொழுது உங்க வல்லமை இறங்க. நீங்க சொன்னீங்களே நான் சமீபமா இருக்கிறேன், ஐயோ என்ன மதிக்க மாட்டாங்க, என்ன மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க, அவங்களுக்காக நான் விழுந்து விழுந்து செய்யறேன், என்ன மதிக்க மாட்டாங்க. இப்பொழுது யார் யாருக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதோ உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. சமீபமா இருக்கிறவ சமீபமாக போங்க ராஜா, உடைய பிள்ளைகளை தொடுங்க ராஜா. நன்றி ராஜா. சூழலை மாறட்டும், சரீர பலவீனங்கள் மாறட்டும், மரண பயங்கள் நீங்கட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும் அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா, அணைத்துக் கொள்ளுங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. உங்க கரங்களுக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எஸ் உங்க மகிமை இப்ப இறங்கட்டும், ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் அப்பா. நீங்க தொடுகிறதுக்காக நன்றி. ஒரு சிலர் இழந்து போனது கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. எஸ் எஸ் லார்ட், நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise Lord.